उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. இந்த ஒரு பெரிய கத்தியம் பார்த்தோம். சந்தியா வேளையில் ஆகாசமானது எப்படி இருக்குது, அந்த செவப்பு தன்மையானது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய செவப்பு தன்மை எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணார் அந்த கத்தியத்தில். அடுத்தது வந்து 10வது ஸ்லோகத்திலேருந்து இப்போ ஆரம்பிக்கணும். தமஸ்தமாலகாந்தாரகுடாரஷலாஞ்சனஹ ஆவிர்பபூவ பூர்வாத்ரேஹே ஶ்ருங்கே ஶ்ருங்காரஜீவிதம் தமஸ்தமாலகாந்தாரகுடாரஷலாஞ்சனஹ. சந்தியாவேளை முடிஞ்ச உடனே சந்திரனுடைய உதயமானது டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு இந்த ஸ்லோகத்தில். சந்திரோதயம் ஆகர்ச்சி, சந்திரோதயத்தில் பூர்வாத்ரேகே ஷிருங்கே ஷிருங்கார ஜீவிதம் சசலாஞ்சனஹா ஆவிர்பபூவ சசலாஞ்சனஹா. சசங்கரிச்சு முயல், முயலை வந்து ஒரு சின்னமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் சந்திரன். அந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த கலங்கமானது பல விதமா நம்ம வந்து பாவிக்கிறோம். அதுல வந்து ஒன்னு முயல் மாதிரி இருக்கு அந்த கலங்கம் அப்படின்னு சொல்றா சில பேர். ஸோ சஷ லாஞ்சனஹா, லாஞ்சனஹானா அங்கிதா சந்திரஹா. இந்த சந்திரன் எப்படி ஆவிர்பபூவ உதயமானா, அதாவது தெரிஞ்சான், ஆவிர்பபூவ தெரிஞ்சான் எந்த இடத்துல, பூர்வாத்ரேகே ஷிருங்கே. பூர்வ அத்ரேகே ஷிருங்கே, பூர்வம்னா உதய பர்வதம், ஈஸ்டர்ன் டிரெக்ஷன்ல இருக்கக்கூடிய மலை, அந்த மலையினுடைய ஷிருங்கே சிகரத்தில் ஆவிர் பபுவ தோன்றினான். யாரு? சந்திரன். அந்த சந்திரனுக்கு வந்து ஒரு இது போடுறார், அட்ஜெக்டிவ் என்னன்னா தமஸ் தமால காந்தார குடாரஹா. தமஹா இருட்டுங்கிறது வந்து தமால காந்தார, காந்தாரம் காடு, தமாலங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம். ஸோ அந்த தமால விருட்சத்தினுடைய காடு போல இருக்கக்கூடிய தமஹா, நம் பகவானுக்கே விஷ்ணுக்கெல்லாம் வந்து தமால நீலம்போ, அவருக்கு வந்து தமால விருட்சம் போல அப்படியே கருமையாக இருக்கக்கூடியவர்னுட்டு விஷ்ணுக்கு கிருஷ்ணனுக்கெல்லாம் சொல்றது. அதனால தமால மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காடுன்னா அப்படியே நல்ல அந்தகாரமா இருக்கும். அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்தகாரமானது தமால விருட்சத்தினுடைய ஒரு காடு போல இருட்டாக இருக்கக்கூடிய, கருமையாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்கிறதுக்கு ஒரு கோடாளி, மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வாறு கோடாளி உபயோகப்படுறதோ, குட்டாரகான பரசு கோடாளி எப்படி உபயோகப்படுறதோ, அந்த மாதிரி இந்த இருட்டை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு அந்த சந்திரன் உதயமான மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். இங்க வந்து ரூபக அலங்காரம், ஏன்னா இவெல்லாம் வரலையோ இல்லையோ, அதனால தமஸ் தமால காந்தார தமஹா என்ற தமால காந்தார, தமால விருட்சத்தினுடைய ஒரு காடு, அந்த காட்டை அழிக்கக்கூடிய குடாரஹா கோடாளியாக சசலாஞ்சனஹா சந்திரனானவன் ஷிருங்கார ஜீவிதம், ஷிருங்கார ஜீவிதம்னா ஷிருங்கார ரசத்திற்கே ஒரு உஜ்ஜீவனமாக இருக்கக்கூடிய உத்தீபகம், அதாவது ரசத்துக்கு வந்து விபாவ அனுபவ விபிச்சாரி சம்யோகாத்து ரசனிஷ்பத்திங்கிறோம். அந்த மாதிரி ஸ்ருங்காரங்கிற ரசத்தை உண்டாகிறதுக்கு என்னென்னலாம் விபாவங்கிறச்சு, விபாவங்கிறது ரெண்டு வகைப்படுறது, ஒன்று உத்தீபன ஆலம்பன விபாவம், இன்னொன்று உத்தீபன விபாவம். அதில் ஆலம்பன விபாவங்கிறச்சு ஹூ இஸ், யாரிடத்துல அந்த அந்த ரசமானது சப்போர்ட்டடாக இருந்து கொண்டு அந்த ரசம் வெளிப்படுறதோ அப்படிங்கிறச்சே நாயகன் நாயிக்காங்கிறோம் ஆலம்பன விபாவத்துக்கு. அவன் ரெண்டு பேருக்கும் வந்து அந்த மனசில் இருக்கக்கூடிய பாவத்தை வந்து உத்தீபனம் கிண்டல் பண்ணுறது எதுன்னா சந்திரன், மலையமாருதம், ஒரு லதா கிரகம், இந்த மாதிரி பல விஷயம், உபவனம், இதெல்லாம் வந்து
இட் கிண்டில்ஸ் தி ஐடியா இன் தேர் மைண்ட். அதுக்கு உத்தீபன விபாவம்னு பேர். அதனால் இங்கே வந்து சந்திரனை பார்த்த உடனே மனசு ஒரு பிரசன்னமாக ஆகும், சந்தோஷமாக ஆகுங்கிறதுனால ஸ்ருங்காரங்கிற ரசத்திற்கு ஜீவித பூதமாக இருக்கக்கூடியது சந்திரன். அந்த நிலவொளி அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரு கிண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது, உத்தீபகம், ரைட்டா? ஆகையினால ஸ்ருங்கார ஜீவிதம், ஸ்ருங்கார ரசத்திற்கு ஜீவித பூதம், ஜீவன பூதமாக இருக்கக்கூடிய அந்த சசலாஞ்சனஹா ஆவிர் பபூவ உற்பத்தி ஆனான். ஆக்சுவலி வியாக்கியானத்துல வந்து ஜீவிதஹான்னு போட்டிருக்கு, ஆனா ஸ்லோகத்துல ஜீவிதம்னு போட்டிருக்குல்ல. யூஸ்வலி வந்து என்ன ஜீவிதம் தான் என்னன்னா, யூஸ்வலி வந்து புல்லிங்கத்துல இருந்ததுன்னா அதையும் புல்லிங்கமா போடுவா. இங்க வந்து புல்லிங்கமா அதை எடுத்துக்கூடாது, அட்ஜெக்டிவா எடுத்துக்கூடாது. ஸ்ருங்கார ஜீவிதம், ஸ்ருங்காரத்திற்கு உயிர்ப்பிக்க கூடியதான சசலாஞ்சனஹா சந்திரன். ஸ்ருங்கார செகண்ட் கேஸ் இல்ல, அப்படியே பிரதமா. இப்போ ராவணோ நாம ராட்சசகாங்கிற மாதிரி ராவணஹா ராட்சசகா, ராட்சசனாக இருக்கக்கூடிய ராவணன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றச்சு ரெண்டுத்தையும் பிரதமா விபக்தியில உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க சசலாஞ்சனஹா சமஸ்தல காந்தார குட்டாரஹ ஸ்ருங்கார ஜீவிதம் ஆவிர் பபூவ. ஆமா, சரியா? அது சப்தமி. அது வந்து பூர்வாத்ரேகே ஸ்ருங்கே சிகரே, அந்த சிகரத்துல அவன் ஆவிர் பபுவ உண்டானான் அப்படிங்கிறோம். ஓகே, இதுல வந்து இந்த ரூபகமே கொஞ்சம் அழகான ஒரு ரூபகம், ஸ்லிஷ்ட பரம்பரித்த ரூபகம்னு பேர் இந்த இடத்துல. ஏன்னா குட்டாரஹாங்கிற வேர்டு ஆக்சுவலி ஸ்லிஷ்ட வேறவே வேண்டாம், கேவல பரம்பரித்த ரூபகம் தான் பெட்டர். ஆனா அவர் ஸ்லிஷ்டான்னு போட்டிருக்கார். ஐ திங்க் குட்டாரங்கிற வேர்டு ஸ்ருங்கார ஜீவிதம் எப்படிமா செகண்ட் கேஸ்ல இல்லாம இருக்குது? உற்பத்தி பண்ணாருங்கிற மாதிரினா வரும். அப்ப அது வேண்டாமே, இங்க அது கான்டெக்ஸ்டே கிடையாது. அந்த இடத்துல வந்து ஓகே போஷகஹ வர்தித்தஹ அப்படி வருது. ஆமா, சரி ஓகே, காட் இட். ஜீவன ஸ்ருங்கார ரசத்திற்கு உத்தீபகமாக இருக்கக்கூடியவன் ஆவிர் பபுவ உதயமானான். கிராமட்டிக்கலி அந்த மாதிரி வரலாமோ? வரலாம். ஜீவிதம் வந்து வரலாமா? அந்த சசலாஞ்சனஹ ஓட ஜீவிதம்னு போட்டு வரலாமோ? கண்டிப்பா வரலாம். நபும்சகம் வந்து சேர்ந்து வரலாமோ? வரலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, நியாயத்துல ஒன்னு சொல்லுவா, எனக்கு அது மறந்து போயிடுத்து. வரலாம், ஏன்னா புஷ்பம் ரத்தம், அதே மாதிரி அந்த ரத்த வர்ணம் ஆக இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன உற்பீட்டிக்கா ரத்தம்னு சொல்லலாம், ரத்தான்னு தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பிராதிபதிகார்த்தக மாத்ரா சப்தஸ்ய பிரத்யேகம் யோக பிரதிபதிகார்த்த மாத்ரே லிங்க மாத்ர ஆதிக்கே சங்கியா மாத்ரே பிரதமா சாத் உச்சைஹி நீச்சைஹி கிருஷ்ணஹ ஸ்ரீஹி ஞானம் அலிங்காக நியத்தலிங்காக ச பிராதிபதிகார்த்த மாத்திர இத்தியஸ்ய உதாரணம் அநியத்தலிங்காக து லிங்க மாத்திர ஆதிக்கியத்யஸ்ய தடஹ தடி தடம் பரிமாண மாத்திரே துரோணோ வ்ரீஹி துரோண ரூபம் யத் பரிமாணம் தத் பரிச்சின்னஹ ஸ்ரீஹி இத்யர்த்தஹ பிரத்யார்த்தே பரிமாணே பிரகிருத்தார்த்தே அபேதேன சம்சர்கேன விசேஷணம் பிரத்யார்த்தஹ து பரிச்சேத. சி, பிராதிபதிகம்ங்கிற அந்த பிராதிபதிக அர்த்த லிங்க பரிமாண வச்சனே பிரதமாங்கிறச்சே, அந்த இடத்துல வந்து பிரதமா விபக்தி வந்து பரிச்சேதகமா யூஸ் பண்றச்சே துரோணோ வ்ரீஹின்னு சொல்லி சொல்றோம், ரைட்? இன் தி சென்ஸ் விசேஷணமா இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரே சமான லிங்கமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்ருங்கார ஜீவிதமாக இருக்கக்கூடிய சசலாஞ்சனஹா சந்திரன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இருக்கு ஒரு
இப்போ எனக்கு ஆஃப் ஹேண்டாக எனக்கு அந்த ரூல் மறந்து போயிடுது. ஓகே, ஸோ ஆவிர் பபூவ பூர்வாத்ரேகே, இந்த இடத்துல இப்போ அலங்காரம் சொல்லணும்னு வந்தேன். தமஸ்தமால காந்தார குட்டாரஹா சசலாஞ்சனஹாங்கிற இடத்துல ரெண்டு ரூபகம் இருக்கு. தமஹா ஏவ தமால காந்தாரஹா, இருட்டுங்கிறது தான் தமால வனம் காடு மாதிரி இருக்கு. குட்டாரஹா கோடாளிங்கிறது தான் வந்து சந்திரன் அப்படின்னு நமக்கு வந்து ரெண்டு ரூபகம் இருக்கு. இந்த குட்டாரஹா சசலாஞ்சனஹா அப்படிங்கிற ரூபகம் நமக்கு வந்து பிரசித்தம் கிடையாது இல்லையா. கோடாளியே சந்திரன் அப்படிங்கிற ரூபகம் நமக்கு பிரசித்தம் இல்லை. ஆனா அந்த ரூபகம் எப்படி நமக்கு சித்திக்கிறதுனா, அந்த தமஸ் தமாலகாந்தார இருட்டுங்கிறது தமால மரம் தமால காடு மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால நமக்கு இந்த குட்டாரஹாங்கிறது ஒட்டி வருது, ஹேத்துவா போயிடுறது. அதனால ரூபக ஹேத்துக்கம் ரூபகம் தான் பரம்பரித்த ரூபகம்னு பேரு. ஒரு ரூபகம் சித்திக்கிறதுக்கு இன்னொன்னு ஹேத்துவா ஆகிறது, காரணமா ஆகிறது இல்லையா. அப்போ இதுக்கு வந்து பரம்பரித்த ரூபகம்னு பேரு. சரியா சொல்லுங்க. சிங்கார ஜீவிதம் இங்க கொடுத்திருக்கான், சிங்கார நாம்னோ ரசஸ்ய ஜீவிதம். அப்ப அது அந்த சமாசமா தானே வருது. ஸ்ருங்கார ரச ஸ்ருங்காரஸ்ய ஜீவிதம், ஸ்ருங்கார ஜீவிதம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதோட இது ஸ்பிளிட். ஷஷ்டி தத்புருஷன் தான். இப்போ இல்ல பிரியா மம ஜீவிதம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி இது வரலாமே. உங்களுக்கு புல்லிங்கமோ நபுஞ்சகலிங்கமோ சேரலாமா இல்லையா அந்த இடத்துல? பிரியா இல்ல பதிஹி மம ஜீவிதம்னு சொல்றோம். பதிஹிங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு, ஜீவிதம்ங்கிறது நபுஞ்சகலிங்கத்துல இருக்கு. ஒட்டி வந்துருத்தோம் இல்லையோ? பாடா எனக்கே நிம்மதியா இருக்கு. போங்க, என்னடா இது சரியாவே வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, சசலாஞ்சனஹா ஸ்ருங்கார ஜீவிதம், சசலாஞ்சனஹா பூர்வாத்ரேகே ஸ்ருங்கே ஆவிர் பபூவ, ஸ்ருங்காரத்துக்கு உயிர்ப்பிக்க கூடியவனான தமஸ்தமால காந்தார அந்தகாரம் என்ற தமால காட்டை இது துவம்சம் செய்யக்கூடிய குட்டாரஹா கோடாலியாக இருக்கக்கூடிய சசலாஞ்சனஹா சந்திரனானவன் பூர்வாத்ரேகே ஸ்ருங்கே கிழக்கு மலையினுடைய சிகரத்தில் ஆவிர் பபூவ உண்டானான், ஆர் உதயமானான். ரைட்டா, அடுத்தது போலாமா? படிங்க. சைவாலஜய சஞ்சன்னாஹ சரசீவ விசாங்குராஹ தத்கராஹ தமசா ருத்தாஹ. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கே தமசுனால, அதாவது இருட்டுனால அங்கங்க அது வந்து தடுக்கப்பட்டதாக இருக்கு. ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல சந்திரன் உதயமாயிட்டான். சந்திரன் உதயமாகறச்சு அவனுடைய கிரணங்கள்லாம் அங்க வந்து ஆகாசத்துல ஸ்ப்ரெட் ஆறுது. அது வந்து அப்படியே பரவி இருக்கிறச்சு அந்த இடத்துல உங்களுக்கு அங்கங்க இருட்டு சேர்ந்து இருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய லேக்கு சரஸ், அந்த தடாகத்துல வந்து அங்கங்க தாமரையினுடைய தண்டுகள் அதனுடைய மொளை அங்கங்க இருக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்து பாசி படிஞ்சிருக்கு அங்கங்க. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். ஸோ ஆகாசம்ங்கிறது ஒரு பெரிய தடாகம் மாதிரி, அந்த இடத்துல இருட்டுங்கிறது மேல இருக்கக்கூடிய அந்த சைவால இது மாஸ் பாஷி, அந்த பாஷி சைவால சய சஞ்சன்னாக அந்த பாஷியினால மூடப்பட்ட பிச அங்குராக தாமரை தண்டுகளினுடைய கிசலயம் தளிர்கள். அந்த தளி எனக்கு தாமரை தண்டு வந்து வெள்ளையா இருக்கும். அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய தாமரை தண்டுகள் வந்து சைவால சய சஞ்சன்னாக பாசியினால் மூடப்பட்டவைகள் போல இருந்தன. எது தத்கராகா சந்திரசிய கராகா சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கே தமசா ருத்தாகா இருட்டினால் தடுக்கப்பட்டவைகளான எங்க ககனாஜிரே ககன அஜிரே ஆஜிர அஜிரம்னா அங்கணம் ஒரு மைதானம் மாதிரி. அந்த ககனம் ஆகாசம் என்ற ஒரு மைதானம் இருக்கு. அந்த கிரவுண்டில் வந்து தத்கராஹா அந்த சந்திரனுடைய கிரணங்கள் தமசா ருத்தாகா அந்தகாரத்தினால இருட்டினால ருத்தாகா தடுக்கப்பட்டவைகள் அல்லது மூடப்பட்டவைகளான அந்த கிரணங்கள் அங்கங்க தெரியுமோ இல்லையோ,
அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சைவால சய சஞ்சன்னாகா, சைவால பாஷி அதனுடைய கூட்டம் சயம், அந்த பாஷி குவியல்னால சஞ்சன்னாகா மூடப்பட்ட பிச அங்குராக தாமரை தண்டுகளினுடைய ஒரு தளிர். அது போல் ரேஜிரே, ரேஜிரேனா பிரகாசமாக இருந்தன. எது தத்கராகா ரேஜிரே, அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அது பிரகாசமாக, ராஜதேனுடைய இது லிட்லகாரம் அது ரேஜிரே அப்படிங்கிறோம். இந்த இடத்துல பூர்ணோபமா அங்க சைவால சய சஞ்சன்னாகாங்கரிச்சே தமசா ருத்தாகா, இருட்டுனால தடுக்கப்பட்டவைகள் இங்க வந்து பாஷியினால் மூடப்பட்டவைகள். சரசி இவ அங்க சப்தமி விபக்தி, சரசி தடாகத்துல, எங்க இங்க வந்து ககன அஜிரே ஆகாஷங்கிற ஒரு மைதானத்துல. பிச அங்குராகாங்கரிச்சு தாமரை தண்டுகள் போல இருக்கக்கூடியது தத்கராக அந்த சந்திரனுடைய கிரணங்கள். வருமா? தத்கராஹா தமசா ருத்தா ரேஜிரே ககனாஜிரே சைவால ஜய சஞ்சன்னாக சரசீவ பிசாங்குராக. அடுத்தது ஆமா தமசா, தமசுங்கிறது வந்து இருட்டு, இருட்டினால் தடுக்கப்பட்டது அந்த ரேஸே தடுக்கப்பட்டது. ஆமா, சோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரேஸ் வந்து கம்ப்ளீட்டா பளிச்சுன்னு அப்படி தெரியலையோ இல்லையோ, இருட்டு இருக்கிறதுனால அங்கங்க உங்களுக்கு வந்து அந்த இருட்டினுடைய எஃபெக்ட்ல எய்தர் கிளவுட்ஸா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய மாளிகையினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல இருட்டானது அங்கங்க சந்திரனுடைய கிரணங்களை தடுக்கிறது ஆகாசத்துல. புரியுறதா உங்களுக்கு? அங்க அது என்னன்னா தமசு, இருட்டு. அடுத்தது படிங்க. தஸ்மின் பிரதோஷ சமயே சஹசா ஹனுமான் கீர்த்தி கீர்த்திஹி கீர்த்தி சடா கீர்த்தி சடா ஜவந்தா ஜவனிதாம் அபனீய பத்ரோஹோ ஆவிர் பபூவ சுமனஹ பரிதோஷனாய லங்கா பிரவேசன பிரவேச நவ தஸ்மின் பிரதோஷ சமயே சஹசா ஹனுமான் கீர்த்தி சடா யவனிகாம் அபனீய சத்ரோஹோ ஆவிர் பபூவ சுமன பரிதோஷனாய லங்கா பிரவேச நவநாடக சூத்திரதாரஹ. ஆஞ்சநேயர் வந்து இந்த லங்கா பிரவேசம்ங்கிறது ஒரு நாடகமா இருந்ததுன்னா நம்ம ஆஞ்சநேய சுவாமி தான் ஒரு சூத்திரதாரனுங்க. ஒரு சூத்திரதாரன் வந்து எப்படி இன்ட்ரடக்ஷனை கொடுத்து எல்லா விஷயத்தையும் நடத்தி வைப்பாரோ ஃபர்ஸ்ட்டு, அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து நின்னாராம். தஸ்மின் பிரதோஷ சமயே, அந்த பிரதோஷ நேரத்தில் சஹசா உடனே என்ன பண்ணார், சத்ரோஹோ கீர்த்தி. முதல்ல வந்து இந்த சூத்திரதாரன் கர்ட்டனை நகர்த்திண்டு உள்ளே வரணும். என்ன கர்ட்டன் இங்க அப்படின்னா, சத்ரோஹோ சத்ருவனுடைய கீர்த்தி சட்டா யவனிகா, அந்த கீர்த்திங்கிறது தான் வந்து யவனிகா ஒரு இது கர்ட்டன். அந்த கர்ட்டன் அப்படியே விளக்கறாராம். ஏன்னா பின்னாடி அடுத்தது வரும், இந்த லங்காதி தேவதைக்கு பிரம்மா வந்து சொன்னாராம், எந்த சமயத்துல ஒரு வானரம் வந்து கால் எடுத்து வச்சு உன்னை அவமானப்படுத்துறதோ அந்த சமயத்திலிருந்து அழிவு ஆரம்பம்னு நீ தெரிஞ்சுக்கோம்பர். அதனால இங்க வந்து ஹனுமான் உள்ள நுழையர்ச்சியே எதையோ விளக்கிண்டு கர்ட்டனை விளக்கணுமோ இல்லையோ, இங்க என்ன கர்ட்டனை விளக்குறாரு அப்படின்னா, சத்ருவனுடைய கீர்த்தி, கீர்த்தினா புகழ், அந்த புகழ்ங்கிறது தான் இங்க வந்து ஒரு யவனிக்கா கர்ட்டன். அந்த கர்ட்டனை அப்படியே விளக்கிண்டு உள்ள நுழையிறாராம். எதுக்காக நுழையிறார், சுமன பரிதோஷனாய தேவர்களுடைய சந்தோஷத்திற்காக நுழைஞ்சார். என்ன இங்க இருந்து லங்க ராவணனுடைய கீர்த்தியை போக்கி அங்க லங்காக்குள்ள நுழைஞ்சாதான் அவ தேவர்களுக்கு தெரியும் இங்க இவனுடைய அழிவு ஆரம்பம்னுட்டு. எவ்வளோ இதுல அதுல வைக்கிறார் பாருங்க. சோ தஸ்மின் பிரதோஷ சமயே அப்பொழுது பிரதோஷ சமயே அந்த இருட்டினுடைய ஆரம்ப வேளையில் லங்கா பிரவேச நவ நாடக சூத்திரதாரா, லங்கா பிரவேசம்
லங்காவை நுழைவது என்பதுதான் ஒரு நவநாடகம் என்ன, புதுஷான ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு சூத்திரதாரகான பிரவர்த்தகா இவர் தான் ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் த ஹோல் ஆக்ட். அப்படி சூத்திரதாரனாக வரக்கூடிய ஹனுமான் சகசா உடனே என்ன பண்ணுறார், லங்கா பிரவேச நவநாடக சூத்திரதாரகாங்கிறச்சே லங்கா பிரவேசங்கிற ஒரு புது நாடகம்ங்கிறார். ஏன் அதை புது நாடகம்னா, லங்கைக்குள்ளே இது வரைக்கும் வேற யாருமே நுழைஞ்சது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு அந்நியன் உள்ள நுழைய போகிறான்னா அது ஆஞ்சநேய சுவாமி தான், ரைட்டா? அதனால் லங்கா பிரவேசம் என்கிற ஒரு புது நாடகத்திற்கு சூத்திரதாரனாக இருக்கக்கூடிய ஹனுமான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், சத்ரோஹோ ராவணனுடைய கீர்த்தி சட்டா, சட்டானா வந்து குவியல், அவன் அப்படியே புகழை சேர்த்து வச்சிருக்கான் எல்லா இடத்துலையும் இல்லையா. அந்த புகழனுடைய ஒரு குவியல் இருக்கு, அந்த குவியல் தான் இங்க யவனிகா ஆர் இது அந்த கர்டன் தெர. அவனுடைய புகழ் குவியல்ங்கிற ஒரு திரையை அபனிய விளக்கி, அதாவது அவனுக்கு இனிமே புகழ் போயிட போறதுங்கிறதுக்கு இங்க மூலமாயிடுறதோ இல்லையோ, அதை விளக்கிட்டு உள்ள இவன் எதுக்காக விளக்கிட்டு வர்றார் ஆஞ்சநேயர், சுமன பரிதோஷனாய. சுமனஹா இங்க வந்து ரெண்டு அர்த்தம், அங்க ஸ்லேஷ என்ன, ஒன்னு வந்து தேவர்கள், சுமனஹானா தேவர்கள், இன்னொன்னு சமாஜிக நல்ல மனதை கொண்டவர்கள், நல்ல சகிருதயனா இருக்கக்கூடியவர்கள். அவளுடைய பரிதோஷனாய ஹிருதய ரஞ்சனார்த்தம். தேவர்களுக்கு சந்தோஷம் வந்து என்ன, ராவணனுடைய புகழ் அழிய போறது, அழிஞ்சு இவர் லங்காக்குள்ள நுழைய போறார். இவர் தான் ஃபர்ஸ்ட் நுழைஞ்சிருக்காருன்னா அடுத்தது வர வர எல்லா ஆக்டர்ஸும் உள்ள நுழைஞ்சிருவா, ராமன் முதற்கொண்டு உள்ள நுழைஞ்சு ராவணனை அழிக்க போறாங்கிறதுக்கு இண்டிகேஷன் இங்க இல்லையா. அதனால இங்க தேவர்களுக்கு சந்தோஷத்திற்காக நாடகம்ங்கிற பட்சத்துல என்ன ஆயிடுறது, சுமன பரிதோஷனாயங்கிறச்சு சாமாஜிகாலினுடைய ஒரு ஹிருதயத்தை ஆஹ்லாதகரம் பண்றதுக்காக சந்தோஷிக்கிறதுக்காக ஹனுமான் சஹசா உடனே ஆவிர் பபுவ அப்படின்னா இது நுழைந்தார்னு அர்த்தம், சரியா? அந்த இடத்துல ரூபகாலங்காரம் எல்லாமே என்ன, சூத்திரதாரகா ஹனுமான் இவங்கிறதே வரல இங்க உங்களுக்கு. அண்ட் அதுல வந்து சமஸ்த வஸ்து வேற, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து அந்த இது ஒட்டி வருது. ஏன்னா ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறதுங்கிறது எப்பவுமே அந்த பிரதோஷ வேலையில ஆரம்பிப்பா, யாருமே காலங்காலத்துல நாடகத்தை ஆரம்பிக்க மாட்டான் இல்லையா. என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது எப்பவுமே சாயந்தர வேலையில அப்படி ஒரு 6 மணிக்கு போய் உட்காந்தோம்னா நாடகம் ஆரம்பிக்கும், ரைட்? அதனால தஸ்மின் பிரதோஷ சமயே அப்படின்னு வச்சார். என்ன அழகா அவருக்கு எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு போஜனுக்கு. தஸ்மின் பிரதோஷ சமயே சஹசா ஹனுமான் கீர்த்தி சட்டா யவனிகாம் அபனீய சத்ரோஹோ ஆவிர் பபூவ சுமன பரிதோஷனாய லங்கா பிரவேச நவநாடக சூத்திரதாரா. கிளாஸ் ஸ்லோக் சொல்லுங்க. சிவன் கோவில்ல பிரதோஷ வேளை பூஜை, பிரதோஷம் வந்து இந்த இதுதானே உங்களுக்கு, ரஜினி முக வேளா, இருட்டு வர்றதுக்கு அந்த சந்தியா வேளைக்கு வந்து பிரதோஷ சமயம்னு பேரு. பிரதோஷம்னு அவருக்கு பண்றது வந்து அது 13 அந்த 13th 14th அந்த பிரதிபர் சந்திரனா ஏதோ இல்ல, அதாவது அந்த அந்த முகூர்த்தத்துல வந்து அது அந்த டைமிங் இருக்கு, அந்த டைமிங்ல வந்து அது ரொம்ப விசேஷமான டைமிங் அது, அந்த கிரக சேர்க்கை, அந்த கிரக சேர்க்கை வந்து அந்த டைமிங் வந்து பிரிஸ்கிரைப்டு ஃபார் சிவனுடைய பூஜை, அம்பாள் அண்ட் சிவனுடைய பூஜை. ஆமா, அது திதி பேதத்திலையும் உங்களுக்கு பிரதோஷம் அனத்தியன நாள்ங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அதை வந்து பூஜை பண்ண வேண்டிய வேலைங்கிறதுனால, ஏன்னா அது வந்து திதியில வரக்கூடிய பிரதோஷம்ங்கிறது வேற, நம்ம வேளா சமயத்துல வரக்கூடிய பிரதோஷம்ங்கிறது வேற. ஸோ ரெண்டு மீனிங்கும் உண்டு, சரியா? இது கத்தியம் அடுத்தது படிங்க.
तत्काले लंकादि देवताम आत्मना सह विग्रहम विदातुं गृहीत युवती विग्रहम मार्ग प्रसारस्य अर्गलीभूय भूयसा तर्जन्यतीं निर्जित्यतया तर्जयन्तीं तर्जयन्तीं निर्जित्यतया वानर रचित अवज्ञोपज्ञम् अवज्ञा उपज्ञम् निज निलय विलयम् सरसि जासन शासनात् आवेदयन्त्या विहित अनुमतिः मारुतिः लंकायाम् अविकलम् एव मैथिलीं विच्छिन्वन् नैरृत चक्रवर्तिनः प्रसादम् आससाद प्रसादम् आससाद பிரசாதம்னா அனுகிரகம் பிரசாதம்னா பேலஸ் தற்காலே அந்த சமயத்துல லங்காதி தேவதை அங்க வந்துடுறா. ஏன்னா லங்கைக்குள்ள பிரவேசம் ஆகிறச்சு லங்கையினுடைய அதிதேவதை என்ன பண்றா, தன்னை வந்து ஒரு ஒரு பெண்ணினுடைய வேஷத்தை எடுத்துட்டு அவ வந்து அந்த ஹனுமான் ஆஞ்சநேயருடைய ஒரு மார்க்கத்தை தடுக்கிற மாதிரி வந்து நின்னா, ஒரு தாப்பாள் மாதிரி வந்து நின்னான்னு அர்த்தம். அர்கழி பூதம்னா அர்களம்னா வந்து தாப்பா போடுறது, விச் இஸ் பிரதிபந்தகம்னு அர்த்தம். ஸோ லங்காதி தேவதாம் ஆத்மனா சக, இது எல்லாமே எங்க வருதுன்னா லங்காதி தேவதாம் நிர்ஜித்யங்கிறதுல போய் அன்வயமாக போறது. அந்த லங்கையினுடைய அதிதேவதையை நிர்ஜித்ய தோக்கடித்து விட்டு, ஸோ த்விதியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே லங்காதி தேவதாமுக்கு வந்து விசேஷனமா போறது. ரைட்டா? ஆத்மனா தற்காலே அந்த சமயத்தில், அதாவது புறப்பிரவேசன சமயே, ஆத்மநாசகா தன்னுடன் கூட விக்கிரகம் விதாத்தும் சண்டை செய்வதற்காக கிரகீத யுவதி விக்கிரகம். இந்த முதல் விக்கிரகங்கிறதுக்கு சண்டை, ரெண்டாவது விக்கிரகங்கிறது சரீரம்னு அர்த்தம். ஸோ கிரகீத எடுக்கப்பட்ட யுவதி பெண்ணினுடைய விக்கிரகம் விக்கிரகம் சரீரத்தை உடையவளான, யாரால் பெண்ணினுடைய சரீரமானது எடுக்கப்பட்டதோ பட்டதோ அந்த லங்காதி தேவதை அங்க அன்வயம். எதுக்காக அவ அந்த பெண்ணினுடைய உருவத்தை எடுத்துட்டு வந்தா, அந்த லங்கைக்கு அதிதேவதைங்கிறச்சு ஒரு பர்சானிபிகேஷன் ரூபம் எடுத்துக்கிறதுங்கிறது உண்டு. இப்ப எப்படி வனதேவதான்னு சொல்றச்சு காடு, காடே வந்து இல்ல ஹிமவான் ஹிமவத் புத்திரிங்கிறோம். ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் எ பிசிக்கல் ஃபார்ம் அண்ட் அ பர்சானிஃபைட் ஃபார்ம், அவளுடைய ரூபம் ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி இங்க லங்கை வந்து ஒரு பெண்ணினுடைய உருவத்தை எடுத்துட்டு வந்திருக்கா, எதுக்குன்னா ஆத்மநாசக ஹனுமதாசக தன்னுடன் கூட விக்கிரகம் விதாத்தும் யுத்தம் செய்வதற்காக கிரகீத யுவதி விக்கிரகம் ஒரு பெண்ணினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டவளான, அதுக்கப்புறம் மார்க்க பிரசாரஸ்ய அர்களீபூய, மார்க்க பிரசாரஸ்ய மார்க்கம் இவர் ஹனுமான் ஆஞ்சநேயர் வந்து மார்க்கம் வழியில் பிரசாரஸ்ய அவருடைய போக்கு இருக்கோ இல்லையோ, அந்த மார்க்க வழியில் போக்கை போக்கு அந்த வழி போக்கிற்கு அர்களிபூய ஒரு தடுப்பாக வந்து அவ அந்த லங்காதி தேவதா இவர் வழியில போகிறதுக்கு ஒரு தடங்கலாக வந்து நின்று பூயசா தர்ஜயந்தீம் மறுபடியும் வந்து தர்ஜயந்தி, அதாவது ஒரு பெண்ணு திடீர்னு வந்து இவருடைய வழியில வந்து நின்னாலே அதுவே பயமுறுத்தல் மாதிரி இருக்கும் தடுத்தான்னா. அதுக்கப்புறம் அதை தவிர மேல வந்து இவ தர்ஜயந்தி இவ வந்து பயமுறுத்தினாளாம். பூயசா தர்ஜயந்தி, அதனாலதான் பூயசான்னு மறுபடியும்னு போட்டிருக்காரு. இன்னும் அவதான் தர்ஜனம்னா பயமுறுத்துறதுன்னு அர்த்தம், கோச்சுக்கிறது ஆர் விரல காட்டி பயமுறுத்துறது இருக்கோ இல்லையோ அதுக்கு. ஸோ இங்க மார்க்க பிரசரஸ்ய அர்களி பூயங்கிறதே ஃபர்ஸ்ட் தர்ஜனம், அதுக்கப்புறம் பூயசா தர்ஜயந்தி மறுபடியும் பயமூர்த்தியின் அவளான லங்காதி தேவதாம் லங்கையினுடைய அதிதேவதையை நிர்ஜித்திய தோக்கடித்து, அதுக்கப்புறம் தோக்கடித்து மாருதிஹி பிராசாதம் ஆசசாதன்னு அங்க போக போறது, அதுக்கப்புறம் தயா அந்த லங்காதி தேவதையா அவ என்ன சொல்றா, வானர ரச்சித அவக்ஞா உபக்ஞம் நிஜ நிலைய விலயம் சரசிஜாசன சாசனாத்து, சரசிஜாசன அந்த தாமரையை ஆசனமாக வைத்து கொண்ட பிரம்மா. ஸோ சரசிஜாசன பிரம்மாவினுடைய சாசனாத்து அவருடைய ஒரு என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம்.
ஆமா, அவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னால இவ என்ன இவளுக்கு என்ன தெரிஞ்சது, வானர ரச்சித ஒரு குரங்கினால் செய்யப்பட்ட அவக்ஞா, அவக்ஞானம் அவமரியாதை, அந்த அவமரியாதை தான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாலெட்ஜ் அபவுட் வாட் நிஜ நிலைய விலயம், உன்னுடைய நிலையம் நகரம் அதனுடைய விலயம் நாசம், உன்னுடைய நகரமானது நாசமாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரி ஃபேக்டர் என்ன, உபக்ஞா ஃபர்ஸ்ட் ஞானம் அது என்னன்னா வானர ரச்சித அவக்ஞா. ஒரு குரங்கு வந்து உன்னை அவமானப்படுத்திட்டு அதை தான் முதல் இண்டிகேஷனாக எடுத்துக்கோ. எதுக்கு எடுத்துக்கணும், நிஜ நிலைய விலயம், ஓ ஊர் நாசமாக போகிறதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் அதுதான், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு யார் சொன்னா, சரசி ஜாசன சாசனாது, பிரம்மா உன்னுடைய சாசனத்தினால் தெரிவிக்கப்பட்ட தன்னுடைய ஊரின் அழிவை ஆவேதயந்தியா யாரிடம் கூறினாள், இவர்கிட்ட மாருதி, மாருதியிட்ட கூறுகின்ற அவளால் அந்த லங்காதி தேவதையினால விகித அனுமதிஹி, கொடுக்கப்பட்ட அனுமதி. ஏன்னா ஹனுமான் வந்து லங்கைக்குள்ள நுழையணும்னா அந்த லங்கா அதிதேவத்தை இவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்குறேன்னா இவரால் நுழையவே முடியாது. ஓகேயா? ஸோ அதனால தயா விகித அனுமதிஹி, லங்காதி தேவதையினால் கொடுக்கப்பட்ட அனுமதியை உடைய மாருதிஹி ஆஞ்சநேயர், அந்த லங்காதி தேவதா என்னத்தை சொல்லி என்னத்தை தெரிவிச்சு அவ வந்து அனுமதியை கொடுத்தா அப்படின்னா, வானரம் ஒண்ணு வந்து உன்னை அவமானப்படுத்தினது நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனா எடுத்துண்டு உன்னுடைய நிஜ நிலைய உன்னுடைய வீடு விலயம் அழிவாக போறதுன்னு பிரம்மா கூறினத தெரிவிக்க கூடிய அந்த லங்காதி தேவதையினால் பொறுமா விகித அனுமதிகி, கொடுக்கப்பட்ட அனுமதியை உடைய மாருதிகி. அவர் என்ன பண்ணார், லங்காயாம் லங்கையில் அவிகலமேவ அப்படின்னா முழுவதுமாக இல்லையா, அவிகலமேவ அனுப்பிராசம் போட்டிருக்காரு. வரிசையா வரும் அந்த நிஜ நிலைய விலயம் வானர ரச்சித அவக்ஞோபக்ஞம், அந்த ஞா ஞா ரிப்பீட்டு, லய லயங்கிறது ரிப்பீட்டு இல்லையா, சரசிஜாசன சாசனா தாவேதயந்த், அது இந்த கத்தியமே சொல்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இவரோடது. அதுவும் சுந்தரகாண்டம் நிஜமாவே சுந்தரமா இருக்கும். எப்படி ராமாயணத்துல நம்ம வந்து சுந்தரம் அப்படின்னு சொல்றோமோ அதுல அதே போல அவர் வந்து ரொம்ப அழகா போட்டிருப்பார் இதுல, ஸ்லோகங்களும் சரி இதுவும் சரி கத்தியமும். சோ லங்காயாம் லங்காவில் அவிகலமேவ அப்படின்னா தடுப்பு எதுவுமே இல்லாமல்னு அர்த்தம். அவிகலம்னா முழுவதுன்னு சொன்னேன் அது தப்பு, அப்ரதிஹதம்னு அர்த்தம், ஒரு தடங்களும் இல்லாமல் விக்னமே இல்லாமல் மைதிலியின் விச்சின்வன்னு அந்த சீதையை வந்து தேடிக்கொண்டு தேடியவராக நைருத சக்கரவர்த்தினாக, நைருத்தாகங்கிறது ராட்சசாக, நிருத்திங்கிறது ஒரு ஒரு திக்பாலகா அதாவது யமன்னு பேரு, ஆர் நிருத்திங்கிறது மிருத்யுவனுடைய மனைவியாக நிருத்திங்கிறத சொல்றா, அவளுடைய டிசெண்டன்ஸாக நைருத்தாகான்னுட்டு ராட்சசர்களை சொல்றது. ஸோ நைருத சக்கரவர்த்தி நகாங்கிறச்சே ராட்சசர்களுடைய சக்கரவர்த்தியான ராவணன், அந்த ராவணனுடைய பிராசாதம் மாளிகைக்குள்ள ஆசசாத மாளிகையை அடைந்தான் மைத்திலிய தேடி வந்து. சரியா? அங்கு தத்ர புஷ்பகம் ஆஹ்ருதம் தனபதேஹ இதி ஆதராத் மாருதேஹ தத்ர அதர்ஷயத் இந்து தீப கிரண பத்யோதித ஆஷா நிஷா. தத்ர அப்படின்னா அந்த மாளிகை கிட்டக்க வந்த உடனே, அந்த மாளிகை கிட்ட வந்த உடனே இந்த இருட்டு இருக்கு பாருங்க, இருட்டு வந்து ஒரு கையில வந்து ஒரு வழக்க வச்சுட்டு, தவர் இதுதான் அந்த ராட்சசனுடைய நகரம், இதுதான் அவனுடைய சைன்யம் ரட்சிக்கிறது, இதுதான் அவனுடைய வீடு, இங்கதான் புஷ்பக விமானம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னத்தையும் காமிக்கிற மாதிரி இருக்கான் அந்த இருட்டு. சந்திரன்கிற ஒரு வழக்க வச்சுண்டு ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சா மாதிரி இருக்கான் அந்த ஸ்லோகத்துல. அவனுடைய சமிருத்தி தெரியறதுங்க, உதாத்த அலங்காரம் போ அந்த இடத்துல. அவர் கீழே போட்டிருக்க மாட்டார்,
உதாத்தம் கரிச்சு அந்த ஒரு சமிருத்தியை காமிக்கரிச்சு அதுக்கு வந்து உதாத்த அலங்காரம்னு பேர். அந்த இரவு நேரம் நிஷாங்கிறது என்ன பண்றது, இந்து தீப கிரண பிரத்யோதிதாஷா நிஷா தத்ர மாருதேகே அதர்ஷயது. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொன்னா காமிக்கிறா, இந்த பாத்துக்கோ நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரவு நேரம் அப்படி காமிக்கிறதா ஒவ்வொன்னா. என்னவோ லைட்டு தூக்கி வச்சுட்டு இதை பாரு இங்க இருக்கு பாரு அப்படின்னு. ஏன்னா அவர் முதல்ல வர்றாரோ இல்லையோ லங்கைக்கு, அவருக்கு என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? அது அப்படி அழகா வந்து இதுக்கெல்லாம் கவி கவி பிரௌடோக்தியும் போத. ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி, இங்க பாரு ராட்சசர்களுடைய சார்வபௌமன் யாரு, ராவணன், அவனுடைய நகரி ஏஷா இங்க இருக்கு பாரு. ரக்ஷச்சமோ ரக்ஷிதா, எப்படி இருக்குது ராட்சசர்களுடைய சமு சைன்யத்தினால ரக்ஷிதா ரக்ஷிக்கப்பட்ட நகரி அது, பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தஸ்ய இதம் சதனம், அவனுடைய வீடு இங்க இருக்கு. அந்த வீடு எப்படி இருக்கு, சுவர்ண சிகரம், நல்ல தங்கமயமான சிகரங்களுடைய அந்த ஒரு வீடு இருக்கு. அது மேலும் எப்படி இருக்கு, அப்ராவலின் பிப்ராணம், மேல இருக்கக்கூடிய மேக மண்டலத்தை இது தாங்கின்னு இருக்கு இந்த சிகரம். பொறுமா, தசேதம் சதனம் சுவர்ண சிகரம் விப்ராணம் அப்ராவளி, அப்ரணம் மேகங்கள், மேகங்களினுடைய ஆவளி வரிசை, அந்த மேகம் மேகங்களின் வரிசையை பிப்ராணம் தாங்கி கொண்டிருக்கிறது. எது இதம் சதனம், தோ இந்த வீடு. அது எப்படி இருக்கு, சுவர்ண சிகரம், தங்கமயமான. இதுல வந்து அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதே ஜனனி ஜென்மபூமிஸ்ட ஸ்வர்காதபி கரீயசீம் பர் ராமர். இவன் விபீஷணன் வந்து ஆஃபர் பண்ணுவான், இந்தா நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தான் ராஜ்யத்தை ஆளணும், ஏன்னா இந்த யுத்தத்துல வந்து நீங்க வின் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் ஆஃபர் பண்ணுவான் லங்கைய ராமனுக்கு. ராமன் நேர விபீஷணனுக்கு பதில் சொல்லாத அப்படி மாத திருப்பிண்டி லக்ஷ்மணன் பார்த்து சொல்லுவார், அபி ஸ்வர்ணமயி லங்கா, தங்கமயமான லங்கையா இருந்தாலும் ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதே, எனக்கு பிடிக்கல அது. ஏன், ஜனனி ஜென்மபூமிஸ்ட எங்க அம்மா ஜென்மபூமி ஸ்வர்காதபி கரியசி, ஸ்வர்க்கத்தை விட எனக்கு வசதியா நான் நினைக்கிறேன் பார். அந்த இடத்துல எல்லாருக்கும் ரெண்டாவதுலயும் தெரியும் முதல்லயும் தெரியாது. ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி ரக்ஷச்சமோ ரக்ஷிதா தஸ்யேதம் சதனம், அதனால சுவர்ணமயமான ஒரு சிகரத்தை கொண்ட அவனுடைய வீடு. அதுக்கப்புறம் இன்னும் சமிருத்தி என்னன்னா, அது பேர் புஷ்பக விமானம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏதத் புஷ்பகம், இந்த புஷ்பக விமானம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கார், தனபதேகே ஆஹ்ருதம், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரன் இருந்து இவன் புடுங்கிட்டு வந்திருக்கான். தனபதேகே குபேரனிடம் இருந்து ஆஹ்ருதம் எடுத்து வரப்பட்ட ஏத புஷ்பகம், புஷ்பக விமானம் அங்க இருக்கு. இதி ஆதராது மாருதேகே, பாத்துக்கோ ஆஞ்சநேயா அப்படின்னு நிஷா இந்த இரவு நேரமானது அப்படி காமிச்சுதான் எல்லாத்தையும் ஒவ்வொன்னுத்தையும். தத்ர அங்கு அந்த லங்கையில் ஆதராது ஒரு பெரிய பகுமானத்தோட இந்து தீப இந்து சந்திரன், அந்த சந்திரனுடைய சந்திரன்ங்கிறது தான் விளக்கு, இந்து இந்து ஏவ தீபகா, அதனுடைய கிரணங்கள், அந்த கிரணத்தினால பிரத்யோதித பிரகாசிக்கப்பட்ட ஆஷா திசைகளை உடைய நிஷா ராத்திரி, அந்த அப்பேற்பட்ட ராத்திரியானது தத்ர அங்கு மாருதேகே ஆஞ்சநேயருக்கு காண்பிச்சா. என்ன சீன், எனக்கு ரொம்ப இந்த ஸ்லோகம் பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீன். அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, ஏகதேச ரூபகம் அது, ஏன்னா அந்த இந்து தீபாங்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ரூபகம் இருக்கு, ஓகேயா, வேற எந்த இடத்துலயும் ரூபகம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஆன் இன் ஒன் போர்ஷன் ஆஃப் த ஸ்லோகம் அண்ட் ஒன் போர்ஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட் ஆர் தேர் இந்த ஸ்லோகம், அதனால உங்களுக்கு இந்து தீபாங்கிற இடத்துல ஏகதேசவர்த்தி ரூபகம் இல்ல. அப்கோர்ஸ் அதுல வந்து அதிசயோக்தியும் இருக்கு. இரவானது காண்பித்தது அப்படிங்கறச்ச, இரவுங்கிறது காண்பிக்க முடியாது அது அசம்பந்தம், ஆனா காண்பித்ததுன்னு சம்பந்தம் சொல்லி இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிசயோக்தி, சம்பந்த அதிசயோக்தின்னு ஒரு இது அது. அதே மாதிரி உதாத்தம், அவனுடைய சமிருத்தி தெரிகிறதோ இல்லையோ. ஜென்ரலி அந்த உதாத்த அலங்காரம் யாரும் சொல்ல மாட்டா, பல இடங்கள்ல நம்ம வந்து ஒரு சமிருத்தி தெரிகிற இடத்துல அதை சேர்த்துட்டுருலாம், ஓகே.
பல இடத்துல அந்த மேக சந்தேசத்துல அந்த செகண்ட் பார்ட்ல அந்த அந்த கரெக்ட், டவுன் டிஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய சமிருத்தி சொல்லிட்டு பாரு காளிதாஸ். அதேதான். ஆமா, அந்த இடத்துல எல்லாம் உதாத்த அலங்காரம் தான். இந்த மேக சந்தேசம் வரா மாதிரி, ஈஷாராட்சச சார்வபௌம நகரி கிருஷ்டமூர்க்ஷிதா தஸ்ய இதம் சதனம் சுவர்ண சிகரம் விப்ராணம் அப்ராவளிம் ஏதத் புஷ்பகம் ஆகிருதம் தனபதே ரித்யாதரான் மாருதேஹ தத்ரா தர்ஷயத் இந்து தீப கிரண பிரத்யோதிதாஷா நிஷா. அடுத்தது பாருங்க, இது இது இதுவே பிரமாதம்னு நினைச்சோம்னா அடுத்த ஸ்லோகம் இன்னும் ஒரு மேல் படி ஜாஸ்தி. வித்யா படிக்கிறீளா? ஆதித்சுனா சூனுனா இத்தி ஆலோச்ய ததா கில ஸ்வயம் அபி ஖்யாதிம் க்ரஹீதும் பராம் அங்காயாம் ரகுநாத தூத சரணௌ சந்திரேன தீபாயுதம். இங்க வந்து சந்திரன் ஹனுமானோட வழிய வந்து சந்திரேன தீபாயுதம் தீபமாக ஆக்கப்பட்டது அந்த சந்திரன். ரகுநாத தூத சரணோ லங்காயாம், அந்த லங்கையில ரகுநாத ராமனுடைய தூதனான ஹனுமானுடைய சரணோ மார்க்கத்தில் சந்திரேன சந்திரனினால் தீபாயுதம் தீபமாக ஆச்சரித்தம் செயல்பட்டது. அந்த சந்திரன் வந்து தீபமாக செயல்பட்டது. என்ன யோசிச்சு அதுக்கு வந்து அங்க உத்பிரேக்ஷ பண்றார் ஒரு ஃபேன்சி என்னன்னா, அவர் ஆதித்யன் வந்து அதாவது சூரியன் இருக்கானே, சூரியன் வந்து ராமனுக்கு ஒரு பெரிய சாகாயத்தை பண்ணிட்டான். எப்படி பண்ணியிருக்கான்னா, தன்னுடைய புள்ள சூரியனுடைய புள்ள யாரு, சுக்ரீவன். சுக்ரீவன் மூலியமாக ஒரு பெரிய ஹெல்ப்பை பண்ணிட்டார் ராமனுக்கு. இப்போ நம்ம பண்ணலன்னா எப்படின்னுட்டு சந்திரனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் காலம் வந்துதான். நமக்கும் சூரியனை போல ஒரு பெரிய கியாதி கீர்த்தியை அடையணும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த சந்திரன் என்ன பண்ணித்தான், அழகா ஹனுமானுடைய வழிக்கு தீபமாக காமிச்சுதான், வழி காமிச்சுதான் ஹனுமானுக்கு. எப்படி ஆதித்யா கிருதகிருத்யா, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. என்னத்தினால கிருதகிருத்யா பவிதா, ஹீ ஹஸ் பிகம் அ பர்சன் ஹூ இஸ் கிரேட்ஃபுல் இல்லையா. சீதாபதே, ஆமா, ஹி ஹஸ் அகம்ப்ளிஷ்டு, எதை அகம்ப்ளிஷ் பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு அவர் ஆதித்யன். சீதாபதேஹே ஈத்ருஷம் சாஹாயம் விரச்சைய சீதாபதேஹே, அந்த இடத்துல ராமன்னு போடுறதுக்கு பதில சீதாபதினு போட்டிருக்கார். சீதையினுடைய பத்தியோ இல்லையோ, சீதையை தேடுவதற்காக அவர் வந்து சீதை இல்லாத எப்பவுமே சீதையோட இருக்கக்கூடிய அந்த ராமன், அதனால சீதையினுடைய பத்தி, சீதையை பிரிஞ்சு இருக்கக்கூடியவர், அதனால அவருக்கு பண்ணக்கூடிய சகாயம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு சகாயமா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. அதனால சீதாபதேகே, சீதையினுடைய பத்தியான அந்த ராமனுக்கு ஈத்ருஷம் இப்பேற்பட்ட ஒரு சகாயம் உதவியை விரச்சைய செய்து, அதுலாம் கீர்த்திம் ஆதித்சுனா சூனுனா, ஒரு அதுலாம் உவமையற்ற உவமை இல்லாத இன்கம்பேரபிள் கீர்த்திம் ஒரு புகழை அடைவதற்கு ஆசைப்படுகின்ற ஆப்துமிச்சா, அது ஆதித்சுனா அடைவதற்கு ஆசை, அதாவது ஆதித்சுனாங்கிறச்சு ஆதாதுமிச்சான்னு நினைக்கிறேன். பெரிய கீர்த்தியை அடையணும்னு ஆசைப்படுகின்ற சூனுனா பிள்ளை மூலியமாக ஆதித்யா கிருதகிருத்யா பவிதா. சூரியன் என்னானார், சூரியன் வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை செய்த முடித்தவராக யார் மூலியமாக ஆனார்னா, தன்னுடைய புள்ள மூலியமாக ஆனார், கிருதார்த்தா பபுவ. ஏன்னா புள்ளதான் சுக்ரீவன் தான் எல்லா திசைகளிலும் தன்னுடைய சேனை வானர சேனையை அனுப்பிச்சு அவர் வந்து ரகுபதிக்கு சேவை செஞ்சிருக்கார், இந்த மாதிரி ஒரு சகாயம் பண்ணியிருக்கார், ரைட்டா. ஸோ ஆதித்யா சூரியா
சீதாபதேக ராமஸ்ய ஈத்ருஷம் சீதையை தேடுவதுங்கிற ஒரு சகாயம் சகாயத்தை உதவியை விரச்செய்ய செய்து அதுலாம் உவமையற்ற கீர்த்திம் புகழை ஆதிச்சுனா அடைவதற்கு ஆசைப்படுகின்ற சூனுனா பிள்ளை மூல்யமாக கிருதகிருத்தியா செய்வதை செய்ய வேண்டியதை செய்து முடித்தவராக பவிதா ஆயிடுவர். ஏன்னா இன்னும் காமிக்கல, சீதை எங்க இருக்காங்கிறத காமிக்கல. இனிமேதான் ஆஞ்சநேயர் போய் பார்த்து திருப்பி ராமர்கிட்ட போய் சொல்ல போறார். அதனால பவிதான்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல போடுறார் அங்க. ஓகேயா? இனிமேதான் ஆதித்யன் ஆக போறான். ஈதி ஆலோச்சிய என்று யோசித்து, அதுவே வந்து உங்களுக்கு உத்பிரேட்சை ஆயிடுறது. ரைட்டா? அந்த காரணமே உங்களுக்கு இங்க உத்பிரேட்சா, ஃபேன்சி. ததா அப்பொழுது ஸ்வயமபி தானும் பராம் கியாதிம் கிரகீதும் ஒரு பெரிய கீர்த்தியை அடையணும்னு ஆசைப்பட்டுண்டு லங்காயாம் அந்த லங்கையில் ரகுநாத தூத சரணம் ராமனுடைய தூதனான ஆஞ்சநேயருடைய சரணம் மார்க்கத்தில் சந்திரேன சந்திரனால் தீபாயுதம் ஒரு தீபமாக ஆனா செயல்பட்டான். ரைட்டா? ஆமா, எல்லாம் உத்பிரேக்ஷா உங்களுக்கு. அங்க அந்த தீபாயுதம்ங்கிறது மாத்திரம் ஒரு லுப்தோபமா சொல்லாங்க இல்லையா? அந்த அந்த கெங் கெச்சு அதெல்லாம் அந்த பிரத்தியங்கள் போட்டு தீபாயுதம்னு ஆச்சார அர்த்தே கெங் போடுறோமோ இல்லையோ, அந்த ஆச்சார அர்த்தே கெங் போட்டு பிரத்தியம் போடுறச்சு உங்களுக்கு லுப்தோபமா வந்துடும். ஆதித்ய கிருதகிருத்ய ஏஷ பவிதா சீதாபதே ஈத்ருஷம் சாஹாயம் விரஜய்ய கீர்த்தி மதுலாம் ஆதிச்சுனா சூனுனா இத்தியாலோச்ய ததாகில ஸ்வயமபி ஖்யாதிம் கிரஹீதும் பராம் லங்காயாம் ரகுநாத தூத சரணோ சந்திரேண தீபாயுதம். சூரியனோட புள்ளதான் இவா ரெண்டு பேருமே, வாலி சுக்ரீவன். ரெண்டு தெரியவே தெரியாது எனக்கு வந்து இந்த அமச்சித்திர கதால. ஹனுமான் வந்து வாயு புத்திரன்ங்கிறது தெரியும், ஆனா இவர் வந்து சூரியனோட சன்ங்கிறது தெரியாது. அடராமா, சூரியனோட பிள்ளைகள் ரெண்டு பேருமே. அதுல வந்து வாலி சுக்ரீவகா அழகான ஒரு கழுத்தை உடையவர், வாலிங்கிறச்சு அந்த ரோமத்துல விழுந்து வந்தவர்ங்கிறதுனால அவருக்கு வாலின்னு பேருன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பாலகனா ரோமம்னு அர்த்தம். முடி. ஹலோ. கத்தியம் படிச்சிருங்க. ஏவமேவ பரியட்டன அஸ்வப்ன சுந்தரி சௌந்தர்ய முத்ராம் நித்ரயா அபி அதிசய்ய சையாகிருஹே கிருத சம்வேஷம் வேஷ யுவதி பரிவிருத்தம் அவரோத வதூஜனம் அபி அனிரோதேன நிரீக்ஷ்ய தத்ர வித மைதிலிம் அன்வேஷ்டும் இஷ்டதேவதா பிரணதிம் அதனுத. ஏவமேவ பர்யடன்னு இவ்வாறு பர்யடன்னு சுற்றிக்கொண்டு ஹனுமான் அஸ்வப்ன சுந்தரி சௌந்தர்ய முத்ராம் அந்த இடத்துல எங்க வந்து முடியறதுன்னு பாக்குறேன். இது அவரோத ஜனம் அப்படி நிரீக்ஷிய அந்த இடம் வரைக்கும் ஒரு செக்ஷன் இல்லையா? அவரோத ஜனம் அவனுடைய அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை இவன் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம நன்றாக பார்த்து விட்டு அங்க தனக்கு வந்து ஒரு மனோரதம் தான் நினைச்சது வந்து விபலமா ஆயிடுத்து அப்படின்னுட்டு ரொம்ப கவலையோட இதுல அந்த எல்லையை விட்டு பிராகாரத்தை விட்டு தாண்டி அசோகவனிக்கையிலும் போய் தேடலாம் அப்படின்னுட்டு அசோகவனத்திற்கு வருவர். அதுதான் இந்த செக்ஷன் ஆஃப் கத்தியத்துல அந்த ராவணனுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தேவர் பெண்களை விட இன்னும் அழகுல வசத்தியா இருக்கக்கூடியவாளாம். அது எப்படி சொல்றாருன்னா இங்க அஸ்வப்ன சுந்தரி தேவர்களுக்கெல்லாம் தூக்கம் கிடையாது, நித்ர கிடையாதுங்கிறதுனால ஸ்வப்னம் கிடையாது, அதனால அஸ்வப்ன சுந்தரின்னு பேரு அவளுக்கு இந்த அப்சர ஸ்திரீகளுக்கு. ஸோ அஸ்வப்ன சுந்தரி சௌந்தர்ய முத்ராம் அவளுடைய அழகு என்ற ஒரு முத்திரை சின்னம் இருக்கே
அந்த சின்னத்தை இந்த பெண்கள் இருக்காளே, ராவணனுடைய அந்தப்புற பெண்கள், தூக்கத்தினாலேயே அதை வந்து தோக்கடிச்சு விடுறாளாம். சரி, அப்ப முழிச்சுட்டு இருந்தா இவா இன்னும் எவ்வளவு அழகா இருப்பான்னு யோசிச்சு பாருங்கிற. தூக்கமே வராத அந்த பெண்கள், அதாவது சொப்பனமே பார்க்காத அந்த பெண்களுடைய ஒரு சௌந்தர்ய அழகு இருக்கு. அந்த அழகு முத்ரை, அந்த ஒரு சின்னம், அந்த சௌந்தர்ய முத்ராம், நித்ரையா அபி, தூக்கத்தினாலேயே அதிசய்ய எக்ஸல் பண்ணி, தே எக்ஸல்ட் தெம் வித் தெர் ஸ்லீப். தூங்கிட்டு இருக்கிறச்சேயே அவ இன்னும் அழகா இருந்தா. ஷையா கிருஹே, அந்த தூக்க இடம் பெட்ரூம்குள்ள, கிருத சம்பேஷம் நுழைந்தவரான அந்த, சாரி, கிருத சம்பேஷம்ங்கிறச்சே சம்பேஷகான தூங்கிட்டு இருக்கிறவான்னு அர்த்தம், சயனம்னு அர்த்தம், கிருத சயனம். ஸோ தூங்கிட்டு இருக்க ஷையா கிருஹே, அந்த பெட்ரூம்ல கிருத சம்பேஷம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய வேஷ யுவதி பரிவிருத்தம், வேஷ்யா ஸ்திரீகள்னால் சூழப்பட்ட அவரோத வதூஜனம், அவரோதங்கிறச்ச அந்தப்புறம், அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய வதூஜன பெண்கள், அந்த பெண்களையும் அனிரோதேன, அதாவது அந்த அவ அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களை சேவை புரியறதுக்காக சுத்தி சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் வேஷ யுவதி பரிவிருத்தம். ஸோ வேஷ்யா ஸ்திரீகள் அவளை சுத்தி நின்றுட்டு இருக்கா, அந்த அவள்னால சூழப்பட்ட அவரோத வதூஜனம் பெண்கள், அந்தப்புற பெண்களையும் அனிரோதேன, எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல், என தூங்கிட்டு இருக்கா இவரும் இரவு நேரம், அதனால தெர் இஸ் நோபடி டு ஸ்டாப் ஹிம். ஜம்முன்னு அவர் வந்து கிளீனா உத்து உத்து ஒத்தொத்தரியா பார்த்து சொல்றார். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் மண்டோதரிய பார்த்துட்டு இவருக்கு ஒரே சந்தோஷம் வந்துடும், தான் வந்து சீதைய பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு, என்ன சச்சார புப்ளுவே புபுச்ச, அதாவது புச்சம் வந்து சுச்சும்ப, தன்னுடைய வாழை முத்தமிட்டுண்டு குதிச்சு மேலையும் கீழையும் போய் இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணி அவருக்கு ஒரே சந்தோஷமா மண்டோதரியை பார்த்து சீதன் நினச்சுருவார். அது எல்லாம் ஒரே சந்தோஷப்பட்டு ஒரு க்ஷணம் அப்படி உட்காந்துருச்ச, நம்ம குரங்கு புதிய காமிச்சிட்டோம் பத்தி வல்லியோ, எங்கேயாவது ராமனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சீத்தை இப்படி நிம்மதியா தூங்குவோளா, அப்படியே தூங்கி இந்த இடத்துல இருப்போளா, அப்படியே இருந்தாலும் இப்படி அலங்காரங்களோட இருப்போளா, அப்படியே அலங்காரத்தோட இருந்தாலும் இவ இப்படி நிம்மதியா தூங்குவோளா, இது சாத்தியமா, நம்ம இப்படி நம்ம குரங்கு புத்திய காமிச்சுட்டோமே பேர் அவர் ரொம்ப அழகா இந்த இடத்துல ஏ தர்க்க பண்டிதர், அதனால அங்கங்க அவருடைய அனாலிசிஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அவரோத வதூஜனம் அப்படி அனிரோதேன தடங்கள் இல்லாமல் நிரீட்சிய பார்த்து விட்டு, தத்ர அங்கு விததம் மனோரதா, மனோரதம்னா அவருடைய ஆசை, விததம் அதாவது சீதைய பார்க்கலையேங்கிற ஒரு வியர்த்தமா போயிடுத்தே நம்மளுடைய ஆசை அப்படின்னு ஒரு இன்வெயின், மாருதிஹி ஆஞ்சநேயர் விரச்சித பகுவித, மாருதிஹி விரச்சித பகுவித சிந்தா பிரகாரா, பலவிதமான சிந்தா பிரகாரகா, பலவிதமான தாட்ஸ் அவருக்கு உடனே, அதான் சொன்னேன் இல்லையா எங்க இருப்போ எப்படி இருப்போ, அப்படி ஒருவேளை நான் வந்து கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி, நான் வந்து வண்ணா உயிரை மாற்றுட்டமா அப்படின்னுட்டு அவர் கேப்பார். விரச்சித பகுவித சிந்தா பிரகாரகா, பலவிதமான சிந்தைகளை சிந்தா தாட்ஸ் அவருக்கு, பலவிதமான கவலைகள் கொண்டவரான விரச்சித செய்து கொண்டு, பிராகாராத்து அந்த சார்வபௌம நகரி, அந்த லங்கையினுடைய அவருடைய சதனம் இருக்கு இல்லையா, அதை தானே பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த பேலஸ்னுடைய பிராகாரம், அந்த பிராகாரத்தில் இருந்து அவப்ளுதா தாண்டியவராக இருந்து கொண்டு, அவப்ளுதா சன்னு அசோக வனிகாயாம் அப்பி, அந்த அசோக வனத்திலையும் காட்டிலையும் மைத்திலியும் சீதையை அன்வேஷ்டும் தேடுவதற்காக என்ன பண்ணார், இஷ்ட தேவதா பிரணதி, தன்னுடைய இஷ்ட தேவதைகள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டும் பிரணத்தின் நமஸ்காரத்தை அதனுத செய்தார். வசூன் ருத்ரான் ததா ஆதித்யானு அஸ்வினோ மருதோபிச்ச நமஸ்கிருத்வா கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோக விருத்தையே, ராட்சசர்களுடைய சோகத்தை விருத்தி பண்றதுக்காக இந்த எல்லா தேவதைகளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னுட்டு ராமாயணத்துல வரும். அதனால இஷ்ட தேவதா பிரணத்தின் அதனுத, இஷ்ட தேவதைகள் எல்லாருக்கும் நமஸ்காரத்தை செய்தார்.